Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு கட்டிங் வீடியோ பார்க்க போறோம். புதுசெல்லாம் இல்லைங்க, ப்ளவுஸே தான். ஆனா வேற மாதிரி கட்டிங் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு நம்ம சேனல்ல இந்த கட்டிங் போடலன்னு நினைக்கிறேன். ஆமா, போடவே இல்ல. சோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போட போறேன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேர் கட்டிங் ப்ளவுஸ் கட் பண்ணி பார்க்க போறோம். நேர் கட்டிங் ப்ளவுஸ் அப்படினா எப்படி சொல்றது, பெரியவங்க எல்லாம் போடுவாங்க இல்லீங்களா, நம்ம அம்மா பாட்டி அவங்க எல்லாம் போடுவாங்க இல்லீங்களா, அந்த மாதிரி. பட் ஆனா பட்டி வெச்சு தான், பட்டி இல்லாமையும் போடுவாங்க. பட் இது வந்து பட்டி வெச்சு தனி வீடியோவே போடுறேன். அந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்றதுன்னு பார்த்தறலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து பிளவுஸ் கட் பண்றதுக்கு நம்ம அளவெல்லாம் எடுக்கணும் இல்லைங்களா, அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். ஆக்சுவலா இது அளவு எடுக்கிறது எல்லாமே ஒண்ணுதாங்க. நீங்க சாதா கட்டிங்கும் இதே மாதிரிதான் அளவு எடுக்கணும், கிராஸ் கட்டிங்கும் இதே மாதிரிதான் அளவு எடுக்கணும். அதுல எல்லாம் எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது. அதனால நீங்க அளவு எடுக்கிறது நான் காட்டல. எப்படி அளவு எடுக்கிறது, அது என்னென்ன அளவு முக்கியம்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன், நம்மளோட சேனல்ல இருக்கும். அதை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா புரியும் உங்களுக்கு. இப்ப இந்த பிளவுஸோட அளவு பாத்தீங்க அப்படின்னா 43 இன்ச் பாடி சுற்றளவு இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் அளவெல்லாம் எடுத்து டக்கு எழுதி வச்சிருக்கேன். பேப்பர் கூட எடுத்துட்டு வரல, எழுதிக்கிறேன். பாருங்க, இப்ப அளவெல்லாம் எடுத்து நான் இந்த பக்கம் எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த அளவெல்லாம் புரியுதா என்னன்னு தெரியல, நான் சொல்லிடுறேன் டக்கு டக்குன்னு இந்த அளவு என்னன்னு சொல்லிடுறேன். 22 இன்ச்சு பேக் சைடோட பாடி சுற்றளவு, 15 இன்ச்சு பாடியோட உயரம், பேக் சைடு உயரம 19 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு, 14 இன்ச்சுங்கிறது ஃப்ரண்டோட உயரம். நம்ம அப்படிதான் வைப்போம், அவங்க ஹைட்டுக்கு 14 இன்ச்சு தான் வைப்போம். அதுக்கப்புறம் பின் கழுத்து 5 இன்ச்சு, முன்கழுத்து 6 இன்ச்சு இறக்கும், ஆம்போல 9 இன்ச்சு, கை நீளம் 8.5 இன்ச்சு, கை சுற்றளவு 6 இன்ச்சு. ஓகே, அவ்வளவுதான். இப்போ இதுதான் நமக்கு வேணுங்கிற அளவு. சோ இப்போ இத வெச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிரலாம். கீழ வந்து மடிச்சடிக்கிறதுக்கு நம்ம எப்பவும் போல இந்த ஒரு ஸ்கேல் அளவு தான் விடுறோம். நீங்க வந்து அளந்து 1.5 இன்ச் டு 2 இன்ச் வரைக்கும் விட்டுக்கலாம். பாடியோட உயரம் 15 இன்ச். சோ தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து நம்ம 15.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். பாடி சுற்றளவு 22 இன்ச்சு, சோ அதுல பாதி 11 இன்ச் மார்க் பண்ணிரலாம். இடுப்பு சுற்றளவு 19 இன்ச்சு, சோ 9.5 இன்ச் வரும். அதுக்கப்புறமா நம்ம பின்னாடி டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு 1 இன்ச் விட்டுறலாம். இந்த ரெண்டு மார்க் நம்ம கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து சைடுல நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு எப்பவும் போல இந்த ஒரு ஸ்கேல் அளவே நான் விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்க சேர்த்தி கூட விட்டுக்கலாம். கழுத்தோட அகலம் இவங்களுக்கு நான் 5 இன்ச்சு தான் வைக்கிறேன், ஏன்னா இவங்க கொஞ்சம் க்ளோஸா இருக்கணும் அப்படின்ட்டு தான் கேட்டிருந்தாங்க. சோ அதனால 5 இன்ச்சு வைக்கிறேன். பட் ஆனா இவங்களோட பாடிக்கு நீங்க தாராளமா 6 இன்ச்சு வைக்கலாம். 5 இன்ச்சு அப்படின்னா நம்ம வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். சோ எப்பவுமே சொல்லியிருப்பேன், 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி தான் மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ 2.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். பின்கழுத்து உயரம் 5 இன்ச்சு, சோ அதே 5 இன்ச்சு. அதுக்கு போக கீழே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இறக்கத்துக்கு தைக்கிறதுக்காக. சோ 5.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். கழுத்து அகலம் மார்க் பண்றப்ப 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி உள் பக்கமா கம்மி பண்ணி மார்க் பண்ணணும். கீழே இறக்க மார்க் பண்றப்போ 1/2 இன்ச்சு அதிகமா வச்சு மார்க் பண்ணணும். இதை வந்து மறந்துடாதீங்க, அப்பதான் கழுத்தோட அளவு வந்து கரெக்டா இருக்கும். ஷோல்டரோட அகலம் இவங்களுக்கு நான் வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன், ஏன்னா இவங்களோட பாடி சுற்றளவுக்கு 6 இன்ச்சு கழுத்து கண்டிப்பா வைக்கலாம். அப்படி வச்சிருந்த நம்மளுக்கு வந்து இவங்க ஷோல்டர் வந்து 2.5 தாராளமா வைக்கலாம். பட் ஆனா நம்ம வச்சதே 5 இன்ச் அகலம் தான் கழுத்து வச்சிருக்கோம், அப்படிங்கறப்ப கண்டிப்பா 3 இன்ச் வைக்கணும். ரொம்ப கம்மியா வச்சீங்கன்னா ஷோல்டர் மேல ஏறிட்டு இருக்கும், சோ அது அவங்களுக்கு போட்டுக்கிறது கம்ஃபர்டபிளா இருக்காது. அதனால நான் இவங்களுக்கு வந்துட்டு 3 இன்ச் அகலமே வைக்கிறேன். சோ தைக்கிறதுக்கு 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ 3.75 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப அடுத்தது ஆம்போல் மார்க் பண்றேன். ஆம்போல் மார்க் பண்றதுக்கு எப்பவும் போல மேல பாடியோட அந்த உயரத்துல இருந்துட்டு ஃபர்ஸ்ட் 13 இன்ச்சுக்கு இங்க கீழே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சோ இதுல இருந்து நம்ம 8.5 இன்ச் வைக்கணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி சைடு நம்ம கோடு போடுறப்ப ஒரே நேரா வரக்கூடாது, உங்களுக்கே நல்லா தெரியும். இப்படி லைட்டா இப்படி கிராஸ் ஆத வர, அதாவது இந்த கோடு இருந்தா இப்ப கரெக்டா இருக்கும். பட் ஆனா இது வந்து இப்படி நேரா இருக்கு இல்லைங்களா, சோ இந்த மாதிரி வரப்பெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல எல்லாம் பாத்துருக்கோம். கண்டிப்பா இந்த ஆம்கோலோட அகல வந்து ஜாஸ்தியா தான் இருக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 8.5 இன்ச் வைப்போம் இல்லைங்களா, அப்ப வந்து ஃபர்ஸ்டே நம்ம 8 இன்ச் வச்சுக்கலாம். 8 இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு
ஏன்னா சம்டைம்ஸ் சிலருக்கு வந்து பாடி பெருசா இருந்தாலும் ஆம்பூல் சின்னதா கூட இருக்கலாம். இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 9.5 இன்ச் 9 இன்ச் கூட இருக்கலாம், தப்பு இல்ல. பட் ஆனா 9 இன்ச் தான் இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்டே 8 இன்ச்சோட ஒயர் மட்டும் நான் வைக்கிறேன். 8 இன்ச் வைக்கல இந்த தடவை. எப்பவுமே 8.5 வச்சு அப்புறம் தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கம்மி பண்ணுவோம். சோ இப்போ நான் வந்து 8 இன்ச் உயரமே வைக்கிறேன். மேபி ஏன்னா இந்த மாதிரி பிளவுஸ் வரப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த ஆம்பூலோட வித்தியாசம் வந்து வந்துட்டு தான் இருந்துச்சு. அதனால இந்த தடவை நம்மளாவே பண்ணி பார்ப்போம். எப்பயும் போல அந்த ஆம்பூல் வளைச்சு விடுறதுக்கு வந்துட்டு நம்ம இங்க இருந்து இந்த கார்னர்ல இருந்துட்டு 1 இன்ச் மார்க் பண்ணி வளைச்சு விட்டுக்கலாம். ஓகேங்களா, பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இங்க கோட்டை போட்டு லைட்டா இங்க இருந்து அந்த கோட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க, இங்க இருந்து இந்த பக்கம் இருக்கிற கோட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா வந்துரும். ரொம்ப கீழே தள்ளியும் நீங்க வந்து மார்க் பண்ண கூடாது, அதே மாதிரி ரொம்ப மேலே தள்ளியும் மார்க் பண்ண கூடாது. சோ அப்படி பண்ணா மட்டும்தான் கையில சுருக்கு வருது, இழுத்து பிடிக்கிறது எல்லாமே நடக்கும். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம ஆம்பூல் செக் பண்ணி பாத்திரலாம். கரெக்டா 9 இன்ச் வருதா எச்சா வருதா என்னன்னு நம்ம செக் பண்ணி பாத்திரலாம். அப்ப செக் பண்ணி பாக்குறப்போ மேலே வந்துட்டு நம்ம தைக்கிறதுக்கு அரைஞ்சு விட்டுருக்கோம். சோ அந்த அரைஞ்சில இருந்து தான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கேன். சோ இந்த மாதிரி டேப் வெச்சிட்டு கரெக்ட்டா இந்த பெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம திருப்பிக்கணும். பாருங்க 9 இன்ச் இருக்கு. சோ போது கரெக்ட்டா இருக்கும் பாத்தீங்களா. இப்போ வந்து நம்ம 8 இன்ச் உயரம் வைக்கறப்ப தான் இது கரெக்ட்டா இருக்கு. சப்போஸ் நம்ம 8 இன்ச் வெச்சிருந்தோம் அப்படினா இந்த இடத்துல கோடு வந்திருக்கும், அப்ப கண்டிப்பா இது பத்தி இருக்காது. சோ நான் முன்னாடி வீடியோலயே சொன்ன மாதிரி இந்த பாடியோட அகலம் வந்துட்டு இப்படி ஒரே நேர்ல கோடு வருது அப்படினா கண்டிப்பா அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க ஆம்பூலோட உயரம் 8 இன்ச் வைங்க போதும். 8 இன்ச் உங்களுக்கு தேவையே படாது. நார்மலா எப்பயும் போல இப்படி கிராஸா தான் கோடு வருது அப்படினா அந்த பாடியோட சுற்றளவு இப்படி கிராஸா தான் வருது அப்படினா நீங்க 8 இன்ச் தாராளமா வெச்சுக்கலாம். கழுத்து வந்துட்டு நமக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி வெட்டிக்கலாம். இது நம்மளோட இஷ்டம் தான். நான் நார்மலா இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ரவுண்ட் நெக் தான் வரைவோம். அதனால நான் ரவுண்ட் நெக்கே வரைஞ்சுக்கிறேன். ஓகே, இப்ப வந்து இது கட் பண்ணிடலாம். பாருங்க வெட்டிட்டேன். இப்ப பாடி சுற்றளவுக்கு ஒரு அர்க்கட் பண்ணிக்கலாம். கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கலாம். ஓகே அவ்வளவுதாங்க. இப்ப அடுத்தது நம்ம ஸ்லீவ் வெட்டிடலாம். பாருங்க ஸ்லீவ் மார்க் பண்றதுக்கு நான் வந்துட்டு துணியை நாளா மடிக்கணும் இல்லைங்களா. இங்க வந்து ரொம்ப சின்னதா தான் மடிச்சிருக்கேன் மேல் மடிப்பேன். எதுக்காகனா துணி வந்து ஆம்பூல் கிட்ட அகலம் பத்தாது, அதனால ஜாயின் பண்ண வெடி வரும். நம்ம நாளா மடிச்சோம் அப்படின்னா ஜாயின் பண்றப்ப நாலு பக்கமும் குட்டி குட்டியா பீஸ் வச்சு ஜாயின் பண்ணணும். சோ இப்படி நீங்க மடிக்கிறப்போ இந்த பீஸ் வந்து கரெக்டா இருக்கும். இதுக்கு மட்டும் நீங்க ஜாயின் பண்ண போதும், ரெண்டு பக்கம் மட்டும் ஜாயின் பண்ண போதும். அதுக்காக தான் இப்படி மடிக்கிறது. இது லைனிங் துணிங்கிறதுனால தான் நம்ம இப்படி மடிக்கிறோம். இதே நீங்க நார்மலா காட்டன் பிளவுஸ் அப்படினா இந்த மாதிரி மடிக்க கூடாது, கண்டிப்பா நாலா தான் மடிச்சுக்கணும். அதுல குட்டி குட்டி வர அளவுக்கு நீங்க ஜாயின் போட்டுக்கணும். ஏன்னா அது ஒரு பக்கம் ஜாயின்ட் தெரிஞ்சதுனா பின்னாடி சைடு அசிங்கமா தெரியும். அது முன்னாடி இருந்தாலும் பின்னாடி இருந்தாலும் ரொம்ப அசிங்கமா தெரியும். இதே குட்டி குட்டியை போட்டு அது அவ்வளவு தெரிவிக்காது, சம்டைம் தையலுக்குள்ளார கூட போயிரும். அதனால நீங்க அதுவா இருந்தா நாலா மடிச்சுக்கோங்க. லைனிங் பிளவுஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கம்மி பண்ணி மடிச்சுக்கோங்க. கீழே வந்து நம்ம துணியை வந்து ஜாயின் பண்ண வந்துட்டு 9 இன்ச்க்கு டேப் வெச்சிட்டு இங்க வந்து நம்ம அந்த 3 இன்ச் கம்மி பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அது வரைக்கும் அந்த இடத்துல டேப் வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு இங்க 9 இன்ச் எங்க வருதோ அங்க மார்க் பண்ணிக்கலாம். சோ இதுதான் நம்மளோட ஆம்பூல் சுற்றளவு. இங்க வந்து கிட்டத்தட்ட 1 இன்ச்க்கு மேல துணி இருக்கு போதும், இதுக்கு மேல நமக்கு தேவையில்ல. கீழே வந்து கை சுற்றளவு 6 இன்ச். சோ அதுக்கு வந்து நம்ம அதே 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு மார்க்கையும் கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா துணி விடணும் இல்லீங்களா. இது வந்து நான் இப்ப கட் பண்ண மாட்டேன், ஏன்னா நம்ம ஜாயின் போட வேண்டியது இருக்குது இல்லீங்களா. சோ அதனால ஜாயின் போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவேன். உங்களுக்கு ஜாயின்ட் இல்லைனா இப்பவே இந்த ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிட்டு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வந்துட்டு ஸ்லீவ் வந்து வளைச்சு கொண்டு வரணும் இல்லீங்களா. அதுக்கு வந்து எப்பயும் போல இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்துட்டு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சோ அந்த 2 இன்ச் ஏல இருந்து வளைச்சு கொண்டு வந்தீங்கன்னா போதும். நீங்க மார்க் பண்றப்பவும் இந்த 2 இன்ச் தள்ளி வளைக்க வேண்டாம், இந்த 2 இன்ச்ல இருந்து அப்படியே வளைச்சு கொண்டுட்டு வாங்க. டாட் டாட்டா மட்டும் ஃபர்ஸ்ட் வைக்கிறேன். நான் எப்பவுமே அப்படிதான் வைப்பேன். எனக்கு அப்படி ஏதாவது நான் மிஸ்டேக்கா அந்த வரைஞ்சிருந்தேன் அப்படின்னா நான் அதை அப்படியே சரி பண்ணிக்குவேன். ஓகேங்க, அவ்வளவுதான் இது வந்து வரைஞ்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இங்க இருந்துட்டு அப்படி லைட்டா பெண்ட் பண்ணி அப்படி கொண்டு வந்தா போதும். சோ இப்போ வந்து இதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம குடையிறது பாக்கலாம்.
வந்து வெட்டியாச்சு. அடுத்து இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்துட்டு ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா இந்த அர்க்கத் வேணும், அப்பதான் நம்ம வந்துட்டு அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து தேக்கறதுக்காகவும். அடுத்து இந்த ஆம்கோல் சுற்றளவு இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த துணியில மட்டும் தான் அர்க்கத் பண்ண முடியும். நீங்க ஜாயின் போட்டதுக்கு அப்புறமா இதே அளவு வெச்சிட்டு இந்த இங்க இருக்கிற துணிக்கு அர்க்கத் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழ வந்து நம்ம துணி ஜாயின் பண்ணணும் இல்லீங்களா, அந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கொடஞ்சு எடுக்க போறோம். வந்து கொடஞ்சு எடுக்கிறதுக்கு பாருங்க, இந்த துணி வந்து நாலா மடிச்சு போட்டிருந்தோம், இது கரெக்டா இருந்துச்சு அப்படினா நம்ம துணியை வந்துட்டு இப்படி குப்பற போட்டுக்குவோம். பட் ஆனா இங்க துணி பத்தல இல்லீங்களா, அப்ப என்ன பண்ணலாம்னா இப்படி இப்படிதான ஸ்லீவ் இருக்கும். சோ இத வந்துட்டு இப்படியே நீங்க ஓபன் பண்ணி விட்டுருங்க. ஓபன் பண்ணா இந்த பக்கம் பாருங்க கரெக்டான அளவு இங்க இருக்கு இல்லீங்களா. சோ இந்த இடத்துல நீங்க வந்துட்டு கொடஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கொடஞ்சு விட்டோம் அப்படின்னா அப்புறம் அதை ஜாயின் பண்ண அந்த அளவு வந்து கரெக்டா வராது. அதனால எப்பவுமே ஜாயின் பண்றப்ப உங்களுக்கு சரியா இருக்கிற அளவு எங்க இருக்கோ அந்த இடத்துல நீங்க கொடஞ்சு விட்டுக்கோங்க. கொடஞ்சு விடுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல நம்ம அந்த அரேஞ்ச் கொண்டு வரணும் அப்படிங்கறது சொல்லிடுறேன். மொத்தமா நம்ம ஆம்களோட சுற்றளவு எவ்வளவு, 9 இன்ச் இல்லீங்களா. சோ 9 இன்ச்ல பாதி அளவு வந்து நோட் பண்ணிக்கோங்க, 4.5 இன்ச் வரும். சோ 4.5 இன்ச்ல இருந்து தான் நம்ம வந்துட்டு அந்த அரை இன்ச் கம்மி பண்ணணும். சோ இந்த இடத்துல நீங்க டேப் வச்சுட்டு அரை இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சோ இந்த அளவு வந்துட்டு கரெக்டா இருக்குங்க. நீங்க அரை இன்ச்க்கு மேல லைட்டா கொஞ்சோண்டு தள்ளி வந்துடலாம் எக்ஸ்ட்ரா, அதாவது தப்பு இல்ல. ஆனா ரொம்ப கம்மியா குடைஞ்சிடாதீங்க, அப்ப கண்டிப்பா அந்த கையோட சுற்றளவுல ஃப்ரண்ட் பக்கம் இருக்கும் பாருங்க அந்த இடத்துல சுருக்கு வரும். அதனால அரை இன்ச்ங்கிறதே போதும். சப்போஸ் லைட்டா எச்சு வந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஆனா அதுக்காக முக்கால் இன்ச் எல்லாம் வந்துட வேண்டாம். இதை வளைச்சு விடுறதும் பாத்தீங்கன்னா இந்த 2 இன்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனா போதும். ரொம்ப இங்க இருந்தெல்லாம் கொண்டுட்டு வர வேணுங்கிறது இல்ல. எனக்கு வந்து உண்மையாலுமே இப்ப இந்த வரைகிறது வந்து கண்டிப்பா வரவே வராது. ஏன்னா இங்க துணி கம்மியா இருக்கு இல்லீங்களா. சோ நான் வந்து வரைஞ்சேன் அப்படின்னா அது நகந்து நகந்து போகும். லைட்டா டாட் மட்டும் தான் வைக்கிறேன். அதே மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு வீடியோக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்க மட்டும் அரைஞ்சு இருந்தா போதும். அப்புறம் போக போக அப்படியே அந்த ஆம்கோளோட சுற்றளவு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுறலாம். இங்க வந்து அந்த 2 இன்ச்சுக்கு கொண்டு வந்து விட்டீங்கன்னா போதும். பாருங்க, இதுக்கு மேல என்னால அச்சா வரைய முடியாது. கண்டிப்பா அது வந்து எனக்கு துணி இழுத்துக்கிட்டே போகும். உங்களுக்கு இதுலயே நல்லா தெரியும் தான் நினைக்கிறேன். ஓகே, இப்ப இது வந்து வெட்டிட்டு காட்டுறேன் பாருங்க. வெட்டி எடுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்ப உங்களுக்கு இப்படி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பக்கம் கம்மியா தானே இருக்கு இல்லைங்களா. சோ அதனால இப்படி போட்டாதான் உங்களுக்கு தெரியும். பாருங்க, கரெக்டா இந்த இடத்துல மட்டும் தான் அரைஞ்சிருக்கும். சோ இங்க போக போக சின்ன
உயரத்துக்கு கோடு போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் கழுத்தோட உயரம் வந்துட்டு 6 இன்ச். சோ நம்ம இங்க வந்து கொஞ்சமா கோடு போட்டு விட்டுருக்கோம் பாருங்க, இது நேருக்கு அப்படியே வச்சுக்கலாம். சோ நெக் இறக்க மார்க் பண்றப்ப எப்பவுமே 4 இன்ச் சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப வந்து 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து இந்த கோடு கரெக்டா வரது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்க இங்கேயும் ஒரு அளவு வச்சுக்கலாம். இப்ப நம்ம 2.5 கால் தானே மார்க் பண்ணிருக்கோம், சோ அதே 2.5 கால் கூட நீங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கோடு போட்டுக்கலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டா கோடு போட முடியும் அப்படின்னால நீங்க தாராளமா அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். இப்ப வந்து வெட்டிடலாம். பாருங்க, நான் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிட்டேன். சோ உயரத்தை வந்து நம்ம செக் பண்ணி கட் பண்ணிரலாம். ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் வந்து இவங்களுக்கு நான் 14.5 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா இவங்க ஓரளவுக்கு நல்லா ஹைட்டா இருப்பாங்க. சோ அதனால அது இன்னொன்னு என்னன்னா, இப்ப கிராஸ் கட்டிங் அப்படின்னா அந்த கப் ஷேப் வந்துட்டு நல்லா ஸ்டிஃபா இருக்கணும் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. பட் வந்து நேர் கட்டிங் போடுறவங்களுக்கு அப்படி இருந்தா நல்லா இருக்காது. அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இறக்கிய வைக்கலாம், தப்பு இல்ல. பட் ஆனா கிராஸ் கட்டிங் அப்படின்னா கண்டிப்பா நான் இவங்களோட ஹைட்டுக்கு வந்துட்டு 14 இன்ச் தான் வச்சிருப்பேன். நேர் கட்டிங் அப்படிங்கறதுனால நான் வந்துட்டு 14.5 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா கிராஸ் கட்டிங் அப்படின்னா துணி வந்துட்டு இழுத்து கொடுக்கு போடுறப்ப, அதனால நீங்க கீழே இழுத்து போடுறப்ப பாடி நல்லா கவர் ஆயிரும். பட் இது வந்துட்டு இழுத்தெல்லாம் கொடுக்காது, எவ்வளவு தூரம் இறக்குறக்கோ அது அப்படியே தான் இருக்கும். சோ அதனால வந்துட்டு அது கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அது பாடி கவர் ஆகாது. அதனால நான் வந்துட்டு இவங்களுக்கு 14.5 இன்ச் மொத்தமாவே வைக்கிறேன். இது தையலுக்கு அப்படியெல்லாம் தனியே எதுவும் கிடையாது. வந்துட்டு இந்த பீஸ கட் பண்ணிடலாம். கட் பண்ணாதான் நம்ம வந்துட்டு கிராஸ் மார்க் பண்ண முடியும், அதாவது கிராஸ் பட்டிக்கு மார்க் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது வந்து கிராஸ் பட்டிக்கு மார்க் பண்ணலாம். கிராஸ் பட்டிக்கு மார்க் பண்றதும் கிராஸ் கட்டிங்க்கும் அதே மெத்தேட் தான், ஸ்ட்ரைட் கட்டிங்க்கும் அதே மெத்தேட் தான். எப்பயும் போல நம்ம வந்துட்டு துணியை வந்து ஷோல்டர் பக்கத்துல ரெட்டையா மடிச்சுக்கணும். சோ கீழே வரைக்கும் அதே மாதிரி ரெட்டையா மடிச்சுக்கணும். இது வந்து கிராஸ் வந்து, அதாவது இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப மேல கீழே போகாம பாத்துக்கோங்க. சோ இப்படி மடிச்சிட்டு இந்த இடத்துல இந்த கிராஸ் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் வந்து பாத்துக்கோங்க. இப்படி கீறினீங்கன்னா ஒரு மார்க் விழுகும். சோ அந்த இடத்துல நம்ம கோடு போட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சோ இந்த மார்க் வந்துட்டு கரெக்டா இருக்கணுங்க. இது கரெக்டா இருந்தா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த கப் ஷேப் அந்த டார்க் குடிக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து கரெக்டா வரும். அடுத்தது கொக்கி பீஸ் பக்கம் வந்துட்டு நம்ம 2 இன்ச் உயரத்தை கம்மி பண்ணுவோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான். இங்க 2 இன்ச்சுக்கு டேப் வச்சுட்டு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடு ஜாயின் பண்ற பாருங்க, இந்த இடத்துலயும் 2 இன்ச்சுக்கு டேப் வச்சுட்டு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்ப வந்து இந்த 3 மார்க்கையும் கோடு போட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இப்ப வந்து இதை நான் வெட்டிடுறேன். அவ்வளவுதாங்க, ஃப்ரண்ட் பார்ட் வந்து வெட்டி முடிச்சாச்சு. இப்ப அடுத்தது வந்து நம்ம பட்டி மார்க் பண்ணிடலாம். ஏன்னா கிராஸ் கட்டிங்க்கு நம்ம வந்து பட்டி மார்க் பண்றது உங்களுக்கு நான் செப்பரேட் வீடியோவே போட்டிருந்தேன். இது நேர் கட்டிங் அப்படிங்கறதுனால நான் இந்த பிளவுஸ்க்கு எப்படி பட்டி மார்க் பண்றது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அளவு வந்து ஒரே மாதிரி தாங்க எடுக்கணும். இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படிங்கறதுனால தான் நாங்களே யோசிச்சு உங்களுக்கு சொன்னா எப்படி புரியும் அப்படின்ட்டு தான் நாங்க யோசிச்சுதான் இந்த மெத்தட் கண்டுபிடிச்சோம். சோ அந்த பட்டிக்கின் போட்ட வீடியோ போய் பாத்தீங்க அப்படின்னாலும் இன்னும் தெளிவா சொல்லியிருப்பேன், ரொம்ப நிறைய விஷயத்த உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். சோ அந்த வீடியோவும் வந்து நீங்க போய் பாருங்க, நம்ம சேனல்ல இருக்கு. இல்லனாலும் இப்ப நான் சொல்ற மெத்தட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நான் இப்ப வந்து பட்டியில மார்க் பண்ணி காட்டல. ஏன் அப்படின்னா அவரு வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் பட்டி வந்து எக்ஸாக்டா மார்க் பண்ணுவாங்க, அதுதான் அவருக்கு வசதி. அதனால இப்ப நான் கட் பண்ண அவருக்கு பிடிக்காது, அதனால நான் இப்ப கட் பண்ணல. பட் ஆனா எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ நீங்க அதே மெத்தட்ல நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, துணி அடிப்பகம் இருக்கு பாத்தீங்களா, பேக் சைடு துணி, அதை வந்து அடியில போட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு பாருங்க அதை வந்து மேல வச்சுக்கணும். கரெக்டா அந்த ஷோல்டரோட அந்த உயரம், இந்த ஆம்கோலோட உயரம் இதெல்லாம் எக்ஸாக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இந்த கார்னர் இருக்கு பாருங்க, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாத்துக்கோங்க. பாத்துட்டு துணியை கரெக்டா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கொக்கிப்பி சைடு வந்து இந்த மேல் துணி இருக்கு பாத்தீங்களா, இந்த மேல் துணியில இருந்து இதுதான் நம்மளோட பாடியோட உயரம் இந்த மார்க் தான். சோ இதோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பாத்திரலாம். இதோட ஹைட் பாருங்க கரெக்டா 3.5 இன்ச் இருக்கு. சோ எப்பவுமே பட்டி மார்க் பண்றப்போ இங்கிருந்து எவ்வளவு உயரம் நீங்க வந்து எடுக்கிறீங்களோ அதுல இருந்துட்டு 1/2 இன்ச் நீங்க ஆட் பண்ணிக்கணும். பட்டி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் இந்த மேல் துணியில 1/2 இன்ச் மேல தள்ளி தானே தைச்சிட்டு வருவோம். சோ மொத்தமா 1/2 இன்ச் தைப்போம் இல்லைங்களா, அப்ப அந்த 1/2 இன்ச் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். சோ இப்ப அங்க 3.5 இன்ச் இருந்துச்சு அப்படின்னா நீங்க 1/2 இன்ச் ஆட் பண்ணி 3.75 இன்ச் நீங்க ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது சென்டர் பக்கம் பாக்குறது நம்ம இப்ப பாக்க முடியாது, ஏன்னா இங்க கிராஸ் இருக்கிறதுனால தைச்சாதான் தெரியும். அதனால இதை பார்க்க வேண்டாம், நம்ம சைடுல பாத்துக்கலாம். ஏன்னா சென்டரும் சைடும் ஒரே அளவு தான் இருக்கும், ஃப்ரண்ட் மட்டும் தான் கொஞ்சம் உயரமா இருக்கும். அதனால நம்ம சைடு பார்த்தாவே போதும். இப்ப சைடுல வந்துட்டு பாடியோட சுற்றளவுக்கு இங்க கோடு போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல எழுத்த போதும், இங்க தேவையில்லை. ஏன்னா அது வந்து நம்ம தையலுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியில போறது தானே, சோ அது வந்து நமக்கு தேவைப்படாது, அதுவும் அதே லென்த் தான் வரும். அதனால நம்ம இந்த இடத்துல எடுத்தாவே போதும். இப்ப வந்து இந்த இடத்துல அதோட உயரம்
square எவ்வளவு இருக்கு அப்படினா 2 1/2 இன்ச் இருக்கு சோ இங்க அரை இன்ச் ஆட் பண்ணோம் அப்படினா 2 1/2 அரையும் 3 1/2 இன்ச் வரும் சோ இதுதான் நம்மளோட அந்த சைடு ஜாயின் பண்ற இடத்துல அப்ப சென்ட்ரோ அதே 3 1/2 தான் சைடோ அதே 3 1/2 தான் சோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ங்க நீங்க இந்த மெத்தட்ல வந்து ஒரு தடவை கட் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க ரொம்ப மனக்கட்டி யோசிச்சு அப்படி எல்லாம் வந்து நீங்க பட்டி மார்க் பண்ணவே தேவையில்ல இது ரொம்ப ஈஸியானது தான் சோ இத வந்து நீங்க பட்டியில துணியில வந்து மார்க் பண்ணி அத வந்து கட் பண்ணிக்கோங்க ஓகே அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம லைனிங்ல வந்து கட் பண்ணிட்டோம் அடுத்து ப்ளௌஸ் பீஸ் மேல போட்டு கட் பண்ணிரலாம் சரி அவ்வளவுதாங்க இது வந்து நான் வெட்டி காட்றேன் ஏனா இது கொஞ்சம் நான் வெட்டறதே சிரமமாதான் வெட்டுவேன் அதனால நான் வெட்டி முடிச்சு உங்களுக்கு காட்றேன் பாருங்க இப்போ வந்துட்டு நம்ம லைனிங்ல அதாவது ப்ளௌஸ் பீஸியே வெச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு சோ நேர் கட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் கண்டிப்பா நீங்க நான் சொன்ன விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்க இன்னைக்கு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கனா வீடியோ லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவீங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தீங்கனா என்னோட வீடியோஸ் பத்தி நீங்க நிறைய விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பாருங்க ஒரு பெல் ஐகன் வரும் அதுல ஆல் ஒரு பட்டன் வரும் அதை தட்டி விட்டுருங்க சோ அப்பதான் நான் எப்பல்லாம் வீடியோ அப்லோட் பண்றேனோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும் சோ என்னோட வீடியோஸ் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ இதோட முடிது நான் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் பை தேங்க் யூ